இப்போ பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 1.17 12th பிஸ்னஸ் சார் 12th மெஸ்ஸு. இங்கே வந்து ஒரு அணி கொடுக்கப்பட்டுள்ளது, இது ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றி அணியின் தரம் காண்க. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரெடியூசிங் டு ரோ எக்லான் ஃபார்முக்கு யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு எதால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், யூ மல்டிப்ளை பை 4. இதை வந்து 4 மல்டிப்ளை பண்ணி, நாட் 4, 2 மல்டிப்ளை பண்ணி அண்ட் வி செப்பரேட்டு. அப்போ 1 into 2, 2, ஸோ -2, 2 2s are 4, ஸோ -4, 3 2s are 6, ஸோ -6. அதே மாதிரி சரி ஒரு லைன் எழுதிட்டு வேணால் அடுத்த லைன் எழுதிக்கலாம். அப்போ இங்கே வாட் இஸ் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹியர் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் R2 இம்ப்ளைஸ் R2 என்னவா மாறுது, R2 -2 R1 இல்லையா. ஸோ இங்கே 1 2 3 ரைட் ஆஸ் இட் இஸ், தென் 2 - 2 0, 1 - 4 -3, தென் -2. அடுத்து 3 வந்து 0 ஆகணும் இல்லையா. அப்போ இங்கே இன்ட்டு த்ரீ இங்கே இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். அப்படியே 3 மாற்றிட்டேன், இங்கே -3, 3 2s are 6, ஸோ -6, தென் 3 3s are 9, ஸோ -9. அப்போ 3 - 3 0, தென் -6, தென் -4. இப்போ அடுத்தது இது வந்து 0 அப்படின்னு சொல்லி நமக்கு மாறணும். ஸோ இது 0 மாறணும்னா இதை 2 மல்டிப்ளை பண்ணி தென் வி செப்பரேட்டு. ஸோ இங்கே இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 2. அப்போ இங்கே என்ன வரும், 0, தென் 3 2s are 6, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, செப்பரேட் பண்ணுறப்போ ஒரு மைனஸு, ஸோ +6. ஆல்ரெடி ஒரு மைனஸ், செப்பரேட் பண்ணுறப்போ ஒரு மைனஸு, ஸோ 2 2, ஸோ +4 சொல்லி வரும். ஸோ வாட் இஸ் த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹியர் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் R3 கிவ்ஸ் R3 -2 R2, R3 -2 R2, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 2 3, தென் 0 -3 -2 0 0 6. ஸோ இங்கே வி காட் ரோ எக்லான் ஃபார்ம், இங்கே ரோ எக்லான் ஃபார்ம் வந்து கிடச்சிச்சு. திரும்ப மறுபடியும் நமக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ வாட் இஸ் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ, இது வந்து ரோ எக்லான் ஃபார்ம், த லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸிஸ் அப்படியெல்லாம் எழுதணும், அது நீங்களே எழுதிக்கங்க. இன் ரோ எக்லான் ஃபார்ம் அண்டு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இஸ் 2. ஏன்னா இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ, ஸோ 2 ரோ வந்து இருக்கு. ஸோ இது ஏற்படி வடிவில் உள்ளது, 2 அப்பூச்சி வரிசைகள் உள்ளன. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இஸ் 2, தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2.